நாணிகளின் நட்பு நமக்கு தேவை என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மறக்க கூடாதுன்னு சொன்னா, இது ஞானிகளா இருந்து ஞானிகளுடைய நாமத்தை ஞானிகளுடைய நட்பு நமக்கு வேண்டும். என்ன காரணம்னா, அவங்க நட்பு இப்ப நம்ம பூஜை செய்யறோம், நான் ஞானிகள் நட்பு வந்தது நமக்கு, அவங்க ஆசி கிடைத்தது, ஆசியை நட்பு போன்றதுதான். ஆகவே இந்த அந்த பாடலுக்கு சுருக்கமா சொல்றோம், அந்த பாடலுக்கு அதிகமாக நீட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆசானம் வந்து தடுத்து வச்சிருக்காரு எனக்கு பூஜைக்கு போகிறதுனாலே. ஆகவே அன்பர்கள், இந்த வெண்துகுயிலுக்கு பற்றி சில விளக்கம் சொல்லியிருக்கிறோம், அதனால் ஏற்பட நன்மை சொல்லியிருக்கிறோம், அதோடைய பண்புகள் பற்றி சொல்லியிருக்கோம், குணகீர்த்தின்னு சொல்லியிருக்கோம், செல்வம் பெருகுன்னு சொல்லியிருக்கோம், குடும்பத்தை ஒற்றுமை உண்டாகும்னு சொல்லியிருக்கோம், பெருந்தன்மை வரும்னு சொல்லியிருக்கோம், லோபித்தனம் தீரும்னு சொல்லியிருக்கோம், நோயில்லா வாழ்வுன்னு சொல்லியிருக்கோம், பண்புள்ள புத்திரப்பாய்க்கு உண்டாகும்னு சொல்லியிருக்கிறோம், கடன் சுமை தீரும்னு சொல்லியிருக்கோம், நினைத்தெல்லாம் கைகூடும் சொல்லியிருக்கோம், மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு கையுன்னு சொல்லியிருக்கோம், ஞான சித்திக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே வாய்ப்புள்ள மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு விளக்கம் தருவது முடிந்தால் தருவோமே தவிர அதில் இல்லை என்றால் நம்ம உடல்நிலை இப்போ சரியில்லை. ஆகவே அதே சமயத்தில் இந்த வாரந்தோறும் நடக்கின்ற பாராயணத்துக்கும் விளக்கம் தந்துக்கிட்டோம், அதையும் இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம். பிற்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் அதுக்குரிய விளக்கம் தரோம் என்று சொல்லி இது போன்ற 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுவோம். இது இதுக்கு மேலே எனக்கு சக்தி கிடையாது. ஆகவே இந்த சொன்னப்பட்ட கருத்துக்களில் சில தவறு இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் போதிய கல்வி இல்லாதவன், இன்றைக்கெல்லாம் புண்ணியவான்கள், நான் பல பாவம் செய்தவன், நானே புலால் உண்டு இருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், பொறாமை பொடிவேன், பழிவாங்க உணர்ச்சி சொல்லுவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.